ஸோ இவ்வளோ நேரம் வேரியபிள்ஸ் பார்த்தோம், இப்போ கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம், இன்டிஜர் ஐ ஈக்குவல் டு 3. இப்போது இது ஒரு வேரியபிள்ங்கிறனால இதோட வேல்யூ மாற்றலாம், ஐ ஈக்குவல் டு 4 மாற்றுறோம். அப்புறம் பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் டி ஐ, ரைட். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே தெரியும், 4 வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ இதுக்கு பதில் எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணணும்னா, கான்ஸ்ட் இன்ட் பை ஈக்குவல் டு 3.14 வச்சுக்கலாம், ரைட். ஸோ இப்போ எடுத்தோன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள், ரைட். ஸோ பை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், விச் இஸ் 22/7, ரைட். ஸோ அந்த வேல்யூ தான் பையில் இருக்கும். ஸோ இப்போ கான்ஸ்டுங்கிறது என்னென்னா, இட் மேக்ஸ் இட் அ ரீட் ஒன்லி, அதாவது இந்த வேல்யூ வந்து இதுக்கப்புறம் மாற்ற முடியாது, இது அதே வேல்யூ தான் இருக்கும். நான் இப்போ பைக்கு வந்து ஒரு வேல்யூ 4 கொடுத்தேன்னா, இதை ரன் பண்ணால் ப்ரோக்ராம் வந்து ஒரு எரர் கொடுக்கும், அதாவது யுவர் சேஞ்சிங் அ ரீட் ஒன்லி வேரியபிள்னு, அதாவது ரீட் ஒன்லி வேரியபிளை நம்ம மாற்றுறோம், அது மாற்றக்கூடாதுன்னு எரர் கொடுக்கும். ஸோ ஒரு சில வேல்யூ, அதாவது பை வந்து 22/7 எல்லாருக்குமே தெரியும், அந்த வேல்யூ எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் கான்ஸ்ட். பட் யூஸ்வலி ப்ரோக்ராமிங்கில் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, இதுக்கு பதில் ஒரு ஆல்டர்னேட் இருக்குது, அதுதான் ஹேஷ் டிஃபைன். ஸோ ஹேஷ் டிஃபைன் அப்படின்னா ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். ஸோ இந்த ஹேஷ் டிஃபைன் யூஸ் பண்ணி நம்ம கான்ஸ்ட் பண்ணுற அதே இதை பண்ணலாம். இப்போ அது ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கலாம் ஆக்சுவலி எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டோன்னா, மெயினுக்கு மேலே, மெயின் ப்ரோக்ராம்குள்ளேயே இல்லை, மெயினுக்கு மேலே ஹேஷ் டிஃபைன் பை 3.14 இப்படி அந்த வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது என்னென்ன சேஞ்சஸ்னா, பை ஈக்குவல் டு 3.14 கொடுக்கல, செமிகோலன் கடைசியில் கொடுக்கல, பை வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். இந்த மூணு மேஜர் மேஜர் சேஞ்சஸ், ஒன்று மெயினுக்கு வெளியில் இருக்குது, பை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது, ஈக்குவல் டு கிடையாது, செமிகோலன் கிடையாது, ரைட். ஸோ இதுதான் மேஜர் சேஞ்சஸ். ஸோ இப்போ இங்கே இந்த பைக்கு வந்து ஒரு மெமரி லொக்கேஷன் அலோகேட் ஆகாது, ரைட். ஸோ இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் ஃப்ளோட் எஃப் இஸ் ஈக்குவல் டு பைன்னு கொடுக்கலாம், அப்புறம் பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் எஃப் கமா எஃப் கொடுக்கலாம், ரைட். ஸோ இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறோம். இது பிரிண்ட் பண்ணால் இது பர்சன்டேஜ் எஃப் கொடுத்ததுனால 3.14000, அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ்க்கு பிரிண்ட் ஆகும், ரைட், பர்சன்டேஜ் எஃப்ங்கிறதுனால. ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டாக மெயின் ப்ரோக்ராம் ஃபுல்லாக கம்பைலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராசஸிங்னு ஒரு ஸ்டெப் நடக்கும். அப்போ வந்து என்டையர் ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எங்கெல்லாம் பை இருக்கோ அது எல்லாத்தையும் 3.14 ஃபுல்லாக மாற்றிடும். அப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஸோ என்டையர் ப்ரோக்ராம் ஸ்கேன் பண்ணி 3.14 மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமே கம்பைல் ஆகும். யூஸ்வலி பார்த்தோன்னா கான்ஸ்ட் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோக்ராமிங்கில், வந்து ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருமே வந்து இதுதான் ஹேஷ் டிஃபைன் தான் யூஸ் பண்ணுவாங்க.